வெல்கம் டு சைட் அவுட் ஆஃப் லாஸ்ட் ரோ. நம்ம சேனலில் புதுசாக கேமிங் வீடியோஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பப்ஜி. பப்ஜியை பற்றி இப்போ எல்லாருக்குமே தெரியுங்க. நிறைய யூடியூபர்ஸ் பப்ஜி கண்டென்ட்ஸும் யூடியூப்ஸ்லாம் நிறைய இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம சில டிஸ்க்ளைமர்ஸை ஃபஸ்ட்டே போட்டுருவோம். ஏன்னா அதிகமாக எதிர்பார்த்துட்டு யாரும் வந்துடக்கூடாதுல. ஏன்னா பப்ஜி வீடியோன்னு சொன்ன உடனே இவன் கான்கரை புஷ் பண்ணுவோம் போல, டே நைட்டு விளையாடுவான் போல அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இப்போ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது, அவ்வளோ டைமும் கிடையாது. அப்போ செவோ லெவனோ பாண்டா மாதிரி சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் பண்ணுவாங்க, 25-30 கில் அடிப்பாங்கன்னு நினச்சா நோ, அது நம்ம ஸ்டைலே கிடையாது. அதனால நான் எப்படிப்பட்ட பிளேயர்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். நான் வந்து ரொம்ப சுமாரான ஒரு பிளேயர். அதுல இந்த கலர் சொக்காவுக்கும் கன் ஸ்கின்னுக்கும் ஆசைப்பட்டு ராயல் பாஸை வாங்கி வச்சுன்னு அந்த மிஷினை பண்ணுறதுக்கு போயிட்டு எவ்வளோ சிக்கி சின்னவன மாதிரி கஷ்டப்படுறோன்றதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு சும்மானா வந்துட்டு ஒரு சாதாரண மிஷின் பண்ணுறதுக்கு போவோம். ஆனால் நம்மளை கொள்றதே மிஷினாக வச்சு நாங்கள் நிறைய பேர் சுற்றி நிற்பானாங்க. இவங்களுக்கு நடுவில் போயிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு, அதுலேருந்து எப்படி தப்பிச்சு அந்த மிஷினை பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரோம் அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு இந்த வீடியோவுக்கு. நான் வச்சிருக்க பேர் ஆப்ரேஷன் ஸ்கூல் மாடி, எனிமி கையில் மட்டன் டெட் பாடி. நான் ஏன் இப்படி பேர் வச்சுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே தெரியும். என்ன இது, இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலை காணா, ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. அதை சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சரி, ஒருத்தன் தானே சமாளிச்சலான்னு பார்த்தா அந்த மூதேவி ஒரே லைனில் போகாமல் ஸ்ட்ரைட்டாக போகிறான், லெஃப்ட்டில் போகிறான், ரைட்டில் திரும்புகிறான், இப்படிலாம் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தான். சரி, ஒருத்தன் தானேன்னு பார்த்தா இதுக்குள்ளே இன்னொருத்தன் வேற வந்துட்டாங்க. அச்சோச்சோ, கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் நாளை தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு, கூட எங்க அத்தான் போச்சு. ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா? என்ன கேட்க கூடாது கேட்டேன்னு நீ அழுகிற? எங்க ஆத்தா நிர்மாத கர்ப்பிணி, வகுத்துக்குள்ள நான் இருந்தேனா, எங்க ஆத்தா தலை மேல பானை இருந்துச்சு. எதுக்கு புளிய சுட்டு அதை பாறைக்குள்ள போடுறதுக்கு? வேண்டிய பாம்பு தண்ணி தெளிக்கும்ல. ஓஹோ, அதுக்குதான் இந்த இடம் தான் தெரியலிங்க. ஆடாடும் மனச தேத்திக்கங்க, பயந்துடாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புளிச்சத்தா? நீதான் கோத்தா வாய்த்து கொடுத்தியா, உனக்கு எப்படி சத்தம் கேட்டுது? எங்க ஆத்தா சொல்லிக்கல, கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புளி பக்கத்துல வந்துச்சு, எங்க அப்பா புளிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு. இங்க ஒளிஞ்சிருந்தா எப்படி இருந்தாலும் அவனுங்களே நம்மளை தேடி வந்து கொண்டுருவானுங்க. சோ நம்ம எங்க தப்பிக்கணும், அதுக்கு நமக்கு தேவை கொஞ்சோண்டு மோட்டிவேஷன். இறுகின இதயத்தில் பயத்தினை கருவறுத்து, கொதிக்கும் எரிமலையில் சிதறும் தீப்பிழம்பாய், அலைகளும் மார்பறிக்க பூமியில் பூகம்பமாய், செங்கதிர் சூரியன் அஸ்தமனமாகிட, இடியும் மின்னலும் அவன் பறவை பறைசாற்ற தன் நிலை மறந்து. ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தடத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது.